ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ட்ராவல் வந்திருக்கோம். இது வந்து அமராவதி ஆறு. நீங்கள் பார்க்குறது அமராவதி ஆறு. பாருங்கள் தண்ணி வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக வருது. இது தண்ணி ரொம்ப கம்மி, அப்போவே இவ்வளோ ஃபோர்ஸாக வருது. அந்த சைட்லாம் பாருங்கள், ரைட் சைட்லாம் பாருங்கள். ரைட் சைடில் வந்துட்டு ஃபுல்லாக மணல் திட்டாக தான் இருக்குது. அவ்வளோக்கா ஒன்றும் தண்ணி டேம் ஃபுல்லாலாம் இல்லை, சும்மா லைட்டாக திறந்து விட்ருக்காங்க. இது ஃபுல்லாக ஓவர்வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் வாய்க்கால் மாதிரி லைட் தான் விட்ருக்காங்க பாசனத்துக்காக. டேம்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம். தெரியவே இல்லை. மிதகுன்னு சொல்லுவாங்க இதை. இந்த மிதகில் வந்துட்டு ஆற்றில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது இதில் பயணம் செய்யலாம், மிதகு சவாரி செய்யலாம். டேமை பாருங்கள், சூப்பராக இருக்குது. அமராவதி டேமு, டேம் மேலே ரோடு போகுது. ரோட்டில் நம்ம பயணம் செஞ்சுட்டு ரைட் சைடில் எப்படி வந்துட்டு இந்த அமராவதி ஆறு எப்படி இருக்கலாம் எப்படி இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த டேமுக்கு மேலே ரோடு போகுதுல, அந்த ரோட்டில் நம்ம போலாப்போம். ரோட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயும் இந்த ஆறு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக பாறை திட்டுகளாக இருக்குது. தெரியுது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு மவுண்டைன் வியூ? தெரியுதா தூரத்தில் பாருங்க, மவுண்டைன் வியூ தெரியும். ரைட் சைடில் இடது பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, வலது பக்கம் தண்ணி கம்மியாக இருக்குது. வாசனது திறந்து விடுறது கம்மியாக தான் விட்டுருக்காங்க, ஏன்னா டேம்னு ஃபில் ஆகலை. எப்படியோ டேம் வந்து தண்ணி கடலை மாதிரி நீர் போச்சுருக்குது. பாருங்க எத்தனை கிலோமீட்டர் திரும்பிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இந்த நீர்பரப்பு தேக்கிட்டு இருக்குது. டேம் தான், இந்த டேம் தான் தேக்கிட்டு இருக்குது. இந்த டேம் இல்லைன்னா தண்ணி அந்த பக்கம் போயிடும், பாசனத்தில் பக்கம் போயிடும். இந்த தண்ணி வந்துட்டு எங்கே வந்துருக்குன்னா மலையில் இருந்து மலையிலிருந்து நீர்வரத்து இந்த டேமில் வந்துட்டு தேங்குது. காற்று அடிக்கிறதுல என்னோடய கை வந்து இப்போ அப்படியே வலது பக்கம் பார்க்கலாம். டேமுக்கு வலது பக்கம் பாருங்க, தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போய்கிட்டு சொல்லிட்டு பாருங்க. அங்கேயும் பாறை திட்டுகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஃபுல்லாக மணல் திட்டுகளாக தான் இருக்குது. ஓகே. இடது பக்கம் போனால், இந்த டேம்லேருந்து இடது பக்கம் போனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த டேமில் உள்ள மீன்கள்லாம் பிடித்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். மீனின் இலையை குறித்து அளவுள்ள மீன்னா அதுக்கு நிலையை
விற்கிறாங்க, அதாவது விற்பனை கூடம். Please subscribe my YouTube channel.